புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். வாழ்க்கையில் வந்து 1000 சறுக்கல்கள் இருக்குது, தோல்விகளை பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு அடுத்து முன்னேறவே முடிய மாட்டேங்குது, தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் எனக்கு இதே வருமானம் தான் வந்துட்டுருக்கு, இப்படியே போயிட்டு இருந்தால் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்ற அந்த கேள்விக்குறியோடு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே நிச்சயமாக நேர்மறை சிந்தனை இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலையை நம்ம வந்து வேறு விதமாக பார்க்க ஆரம்பிப்போம். முடிவுன்னு ஒன்று இருந்தால் துவக்கம்னு ஒன்று இருக்க தான் செய்யும். ஒரு பூட்டுன்னு ஒன்று செஞ்சாங்கன்னா அந்த பூட்டுக்குன்னு ஒரு சாவி கண்டிப்பாக செய்ய தான் போகிறாங்க. அதனால் எதற்குமே வந்து இன்னொரு வழி உண்டு, வாய்ப்பு உண்டு. நம்ம கண்களை நல்லா திறந்து வச்சு பார்த்தோம்னா, காதுகளை நல்லா விரிய வச்சு கேட்டோம்னா, நமக்கான விடைகளும் நமக்கான வழிகளும் நம்ம முன்னாடி தான் இருக்குது. அதை தேடி போகணும், போகக்கூடிய ஒரு உந்துதல் வேணும் இல்லையா, அந்த ஒரு சிறிய உந்துதலை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த சிகரம் தொழுவோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தங்கமான மனிதரை தான் நாம் வந்து சந்திக்க இருக்கின்றோம். ராசி ஜுவல்லர்ஸினுடைய உரிமையாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஏன்னா தங்கம் அப்படின்னு சொன்னாலே பெண்கள் எல்லாம் முதல்ல வந்து ஒரு எங்கே போனாலும் திரும்பி ஒரு நிமிஷம் பார்ப்பாங்க, தங்கமா என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தங்கம்ன்ற ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையாகவே நீங்கள் பயணம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ ராசி ஜுவல்லர்ஸ் அப்படின்ற அந்த பேரை கேட்கும்போதே ஆஹா ரொம்ப ராசியான மனுஷர் அப்படின்ற நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த ராசியினுடைய ஆரம்பம் எந்த ஊர்லேருந்துன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சார். எனக்கு வந்து வணக்கம். எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 46-47 ஆண்டுகளாக அந்த வந்து இந்த தங்கத்தொழில் பண்ணிகிட்ருக்கோம். அப்பா வந்து பேசிக்காக வந்து ஒரு இடத்துலேருந்து போய் கற்றுக்கிட்டு இந்த வியாபாரத்தை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. 1974 ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 46-47 வருஷமாக இதே தொழில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். 1974 அப்போ இந்த கோல்டு எல்லாம் தங்கம் இந்த வியாபாரம்லாம் எப்படி இருந்தது சார்? நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்காது அப்போ. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மோனாப்பிளி பிஸ்னஸ், கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் தான் இந்த பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஊர்லேயே பார்த்திங்கன்னா 10 கடைகள் தான் இருக்கும். அது மாதிரி வியாபாரங்களை பண்ணி நிறைய பெரிய லெவலில் வளர்த்து வியாபாரத்தை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து என்னோடய அப் டு 12th 10th முடிய நான் வந்து ஊரில் தான் படித்தேன். 11th அண்ட் 12th நான் வந்து அதுக்கப்புறம் திருச்சியில் படிக்க வந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து மெட்ராஸில் எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும், வந்து ஒரு என்டர்பிரனர் ஆகணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை என் மனசில் இருந்துகிட்டே இருக்கு. படிக்கும்போதே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மெட்ராஸில் இருந்தாங்க. ஸோ நான் மெட்ராஸில் நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து டிகிரி முடித்ததுக்கப்புறம், டிகிரி வந்து லைலா காலேஜில் படித்தேன். டிகிரி முடித்ததுக்கப்புறம் அப்பாட்ட போய் ஒரு 3 வருஷம் நான் பிஸ்னஸ் கற்றுக்கிட்டேன், பிஸ்னஸ் லேர்ன் பண்ணேன். அப்போ வந்து அப்பா வந்து என்ன சொன்னார்னா, ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேபராக இருந்துட்டு மட்டும்தான் முதலாளி ஆக முடியும், அப்போ தான் நிரந்தரமாக நம்ம முதலாளியாக இருக்க முடியுங்கிறத வந்து அவருடைய அனுபவத்தின் மூலமாக ஆமாம் சொன்னாங்க. எப்படியா இருந்தாலும் வந்து ஓனராக இருந்தால் ஓனராகவே இருக்க முடியாது, ஃபஸ்ட்டு வந்து லேபராக இருந்தால் மட்டும்தான் ஓனராக நிரந்தரமாக உட்கார முடியும்னு சொல்லிட்டு நான் போகும்போது எனக்கு நிறைய அடிப்படையான சில விஷயங்கள் தங்கத்தை பற்றி நிறையா சொல்லி கொடுத்தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு தங்கத்தில் வந்து எப்படி உருக்கிறது, உருக்கிறதுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஆச்சாரியுடைய பற்றையில் எப்படி வியாபாரம் பண்ணுறது, ஹோல்சேலர்ஸ் எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க, ரீட்டெயிலர்ஸ் எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க, தங்கத்தில் வந்து என்னென்ன நல்லது இருக்குது, எப்படி எப்படிலாம் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நான் ஒரு 3 வருஷம் என்னுடைய எங்கள் கடைகளில் இருந்து நான் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நான் அப்போயே எம்பிஏ, என்னோடய எம்பிஏவும் கூடவே படித்தேன். படிப்பும் தொடர்ந்துகிட்டே தான் வந்துட்டு இருந்தேன். அப்போ நான் காமராஜ் யூனிவர்சிட்டியில் கரஸில் வந்து எம்பிஏ முடிச்சுக்கிட்டு ஒரு 3-4 வருஷம் என் ஃபாதர்கிட்ட ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிரதர்ஸ் 2 பேர். ஸோ புதுக்கோட்டையில் தம்பிகிட்ட அந்த கடையை கொடுத்துட்டு நான் சென்னையில் வந்து இங்கே வந்து தனியாக கடை ஆரம்பித்தேன். நீங்கள் பேசுகிறது எல்லாத்துலேயுமே அப்பா மட்டுமே பயணம் செஞ்சிட்ருக்காங்க, பட் உங்கள் குடும்பம் முழுக்க எப்படி அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமாம், எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஒய்ஃபு பையன் இங்கே மெட்ராஸில், ஊரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 2 சிஸ்டர்ஸு, ஒரு தம்பி ஒருத்தர் இருக்காரு. இதுதான் எல்லாருமே நல்லா வெல் செட்டில்டு. என்னுடைய வந்து சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆடிட்டராக இருக்காங்க. குழந்தை பருவம் சார், உங்களுடைய குழந்தை பருவம் எப்படி இருக்கு? என்னுடைய குழந்தை பருவம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ நான் வந்து 12th முடிய நான் இங்கே இதில் தான் படித்தேன், 10th முடிய இங்கே தான் படித்தேன். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்பா தான் இனிஷியேட் எடுத்து எல்லாமே பண்ணாங்க. நல்லா வந்து ஒரு நல்ல ஜாலியான ஃபேமிலி, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. ஆனால் பிஸ்னஸை நிறைய பிஸ்னஸ் ஃபேமிலி அம்மா வந்து அப்படின்னா அவங்க நல்லா ஹவுஸ் ஒய்ஃபு, எல்லாருமே நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஃபேமிலி. ஸோ பிஸ்னஸ் ஃபேமிலிங்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்ட் கிடைக்காது. சண்டேஸில் கூட தே ஸ்டார்ட் ஒர்க்கிங், பிஸ்னஸ் ஏர்ன் பண்ணுங்கன்னு ஒரே பிஸ்னஸுடைய இதிலே இருந்துட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி எனக்கும் ஒரு என்டர்பிரனர் ஆகணும், ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணுங்கிற ஒரே ஒரு ஆசைகள்லாம் சென்னைக்கு வந்தேன். சென்னையில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இதில் வந்து தாம்பரத்தில் வந்து ஒரு ஷம்முவா ஸ்ட்ரீட்டில் ஒரு கடை போடணும்னு சொல்லிட்டு, ஜுவல்லரி ஷம்முவா ஸ்ட்ரீட் ஒரு பெரிய கடை இது இருக்கும் ரங்கநாத ஸ்ட்ரீட் மாதிரி, அது ஒரு நல்ல பெரியது, அங்கே கடை போடலான்னு சொல்லிட்டு ஒரு கடை பார்த்து வச்சுருந்தேன்.
அந்த கடை வந்து இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஷோரூம் போடலன்னு சொல்லிட்டு அங்கே. ஆனால் சென்னைக்கு அதான் முதல் முறை வரீங்களா நீங்கள்? இல்லை, நான் டிகிரி லயலா காலேஜில் படித்தேன். லயலாவில் படிச்சிங்க, அதனால உங்களுக்கு சென்னை ஓரளவுக்கு பழக்கம். சென்னை நல்லா இருக்கும். தாம்பரம் அப்படின்றத எப்படி தேர்வு செஞ்சீங்க? இல்லை, எங்கள் ஃபாதர்லாம் வந்து மெட்ராஸில் தான் இருக்காங்க, அவங்க ஃபேமிலி எல்லாமே இருக்காங்க. நம்ம கல்யாணம் பண்ணது நான் மெட்ராஸில் தான். ஸோ அந்த பேஸை வச்சு தான் நான் இங்கே வந்தேன். வந்துட்டு இங்கே பிஸ்னஸை செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி அந்த பிஸ்னஸை நான் பார்க்க போகும்போது அந்த தாம்பரத்தில் நான் வந்து ஒரு கடை பார்த்து வச்சுருந்தேன். நல்ல ஒரு டிசைன்டாக ஒரு ஷாப்பு, நம்ம நினச்ச மாதிரி ஒரு ரெண்டல் ஷாப் ஃபஸ்ட்டு பார்ப்பலான்னு சொல்லி நான் ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். அதுக்காக நான் 3 மாதம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த கடை. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த கடை எனக்கு கிடைக்காமல் போயிடுச்சு. கிடைக்கல. ஒரு டெக்ஸ்டைலில் வந்து போட்டியில் வந்து அவங்க கூட கொடுத்து அந்த டெக்ஸ்டைல் எடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து யோசிச்சுட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வந்து இதில் தான் வந்து ஆதம்பாக்கம் வந்தேன். ஆதம்பாக்கத்தில் ஒரு கடை வந்து ரெண்டடாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து 2003 வந்தேன். வரும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருந்துச்சு, நமக்கு எப்படி நம்ம ஊர்லேருந்து வர்றோம், நமக்கு இந்த ஏரியாவில் யாரையுமே தெரியாது, நமக்கு எப்படி எல்லோரும் நம்மக்கிட்ட ஜுவல்லரி வாங்க வருவாங்க. ஜுவல்லரிங்கிறது ஒரு ட்ரஸ்டட் பிஸ்னஸ்ஸு, ஒரு பிராண்டடாக உள்ள பீப்புள் மட்டும்தான் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ திருப்பி நம்மக்கிட்ட எப்படி வாங்க வருவாங்க அப்படி இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு டேலேருந்தே என்னுடைய கடை வந்து எப்போதுமே ரஷ்ஷில் இருக்கிற அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் இருந்துகிட்டு இருந்துச்சு எனக்குன்னு. ஒரு 4000, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எய்த்தாப்பில் சொந்தமாகவே ஒரு பில்டிங் வாங்கி ஒரு ஷோரூம் வந்து ஒரு கிரவுண்டில் ஒரு ஷோரூம் கட்டியிருக்கேன். நம்ம வந்து எனக்கு வந்து ஒரு 5000 மேலே வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. சிறப்பு சார். இப்போ என்னைக்காவது வந்து இந்த பிஸ்னஸ் நமக்கு வேண்டாம், நம்ம வேற ஆயிருக்கலாமோ, வேற ப்ரொஃபஷன் போயிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்திருந்ததா? இல்லை ஆரம்பத்திலேருந்தே கோல்ட் பிஸ்னஸ் இதுக்குள்ளே தான் வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருந்தீங்களா? இல்லை மேடம், நான் எத்தனையோ பிஸ்னஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் மேடம். என்னென்ன பண்ணிட்டு? நான் வந்து ரியல் எஸ்டேட் ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்கேன், இன்னொரு நிறையா பிஸ்னஸ் எல்லாம் நிறையா ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பிஸ்னஸ் மட்டும்தான் எனக்கு வந்து 100% ப்ராஃபிட்டை மட்டுமே கொடுத்துட்டு இருக்க பிஸ்னஸ். ரிஸ்கே இல்லாமல் 100% ப்ராஃபிட்டே கொடுத்துட்டு இருக்கு. நல்ல ஒரு மரியாதையாக கொடுத்துட்டு, அதாவது ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து எத்தனை பிஸ்னஸ் பண்ணாலும் இப்போ நம்மளை பார்க்கும்போது ஒரு ஜுவல்லர் ஃபேமிலிங்கிற ஒரு அடையாளம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இருந்திருக்கு. இப்போ நான் ஜுவல்லருங்கிறது ஒரு நல்ல ரெஸ்பெக்டபிள் ஒரு இருக்கனால அது இதுதான் மேடம் மெயினாக நின்றுருக்கு. பாக்கி என்ன தான் பண்ணாலும் அது வந்து அடிஷ்னல் இன்கம்மாக தான் ஆயிருக்கே தவிர, இதுக்கு இன்னொன்று ஒரு ப்ரெஸ்டீஜ் வேல்யூன் இருக்குல்ல ஒரு பிஸ்னஸில், ட்ரஸ்டடு ப்ரெஸ்டீஜ் வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் மேடம் இருக்குனால. அதனால இந்த இதுலேருந்து நம்ம மாறக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கு. ஆமா, இந்த பிசினஸ் நமக்கு நல்ல ஸ்டாண்டர்டா மரியாதை கொடுத்துருக்கு. இதே பிசினஸ் நம்ம ரெகுலரா மெயின்டெய்ன் பண்ணலாம்னு வந்துச்சேன். ராசி ஜுவல்லர்ஸ், இந்த பேர் வந்து யார் தேர்வு செஞ்சாங்க சார்? இது எங்க ஃாதருடைய கடையில வச்சிருந்தது, அதே பிரான்ச்சா தான் மேடம் இங்க நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓ, சரி. ஆரம்பிச்சிருக்கோம். இங்க வந்து நிறைய டிஃபரண்டான மெத்தட்ஸ்ல வந்து பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு எத்தனையோ விஷயங்கள் பண்ணிருக்கோம் மேடம். இப்போ எத்தனையோ பேர் ஜுவல்லர்ஸ் இருந்தாலும் நம்ம ஒரு டிஃபரண்டா காமிக்கணும்ங்கிறதுக்காக நாங்க வந்து ஹோல்சேலா நிறைய ஐட்டம்ஸ் பண்றோம் மேடம். செயின்ஸ் பண்றோம், பேங்கிள்ஸ் பண்றோம், ஆரம் நெக்லஸ் பண்றோம், அதுக்கப்புறம் டைமண்ட் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக பண்ணுறோம். இப்போ எப்படின்னா, பாக்கி அதாவது இப்போ ஒரு ஹோல்சேலர் கடையில் போய் ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்குற மாதிரி இப்போ நம்ம கடைக்கு வந்தால் ரீட்டெய்லரும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே வாங்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸஸாக நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் வாடிக்கையாளர்கள் எப்போதுமே நம்மக்கிட்ட நிரந்தரமாக நமக்குன்னு ஒரு 5000 கஸ்டமர் இருக்காங்க, ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வாங்கினவங்கலாம் திருப்பி திருப்பி நம்மகிட்ட தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வியாபாரத்துடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்க எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ரெஃபரன்ஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக. இப்போ அவங்க வந்து வாங்குறாங்க, அதுக்கு அடுத்து சொல்லுவாங்க, அது அடுத்து சொல்லுவாங்க, அந்த ரெஃபரன்ஸ் நமக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கும். இப்போ எனக்கு ஆதம்பாக்கம் மட்டும் பிஸ்னஸ் இல்லை, எனக்கு வந்து ஹோல் ஓவர் சென்னை ஃபுல்லாக எனக்கு நிறைய பிஸ்னஸ் இருந்துகிட்டு இருக்கு மேடம். ஏன்னா ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறனால அந்த ரேட்டு கஸ்டமருக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்குது. கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கஸ்டமருக்கு ப்ராஃபிட்டபிள். அதே மாதிரி இந்த பழைய ஜுவல்லரி எல்லாம் வந்து மாத்துறாங்கல்ல, அதெல்லாம் 916 ஐட்டம் ஆச்சுன்னா அதே ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்கிறோம் நாங்கள். ஸோ அதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஒரு பெனிஃபிட்டா இருக்கு கஸ்டமர்ஸ். உங்களுக்கு வந்து எப்பவுமே உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு தொழிலா இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து ஸ்ட்ரகிளிங் அப்படின்றது ரொம்பவும் நிறைய இருக்கு. காரணம் என்னன்னா, சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கணும். நீங்க வாங்கக்கூடிய இடத்துல இருந்து சரியா வருதா, அதை ஒழுங்கா பராமரிக்கிறாங்களா, வாடிக்கையாளர்கள் கிட்ட ஒழுங்கா நடந்துக்கிறாங்களா, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரிஸ்க் தரக்கூடிய. ஏன்னா ஒரு முறை நெகட்டிவா ஒரு விஷயம் நினைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வாடிக்கையாளர் அந்த பக்கமே வரமாட்டாங்க. சொல்ற ரிஸ்க்கும் அதிகமா இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி சார் அழகா ஹேண்டில் பண்றீங்க? ரிஸ்க்னு நீங்க சொல்றது வந்து 100% இருக்கு மேடம். அது இந்த பிசினஸ் வந்து பழகினால தான் வந்து ரிஸ்க்ங்கிறது நம்ம இல்லாமல் இருக்குமே தவிர, உதாரணத்துக்கு ஒரு சொல்றேன். இப்போ வந்து ஒரு 10 போன் செயின் வந்து 10 வைக்கிறதுக்காண்டி கொடுக்குறாங்க, ரிப்பேருக்காண்டி நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அந்த ரிப்பேருக்காண்டி கொடுக்க போகும்போது அந்த 10 பவுனுக்கும் நம்ம தான் பொறுப்பேற்றுக்கோம். ஸோ நம்ம வீல் டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் திஸ் டென்சவரன்ஸ் அப்படி இருக்க போகும்போது நம்ம என்ன பண்ணுறாங்க, அவங்க கொடுத்துட்டு அங்கிட்டு போகும்போது சப்போஸ் அதை வந்து யாராவது நம்ம லேபர் மூலமாக கொடுத்து விடணும், அந்த அவங்க மூலமாக செய்யணும்,
அந்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக போயிட்டு வரப்போகும்போது வரைக்கும் நம்மளுடைய ரிஸ்க் இருக்குது. என்னுடைய பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு விஷயம் தான் மேடம் செய்யணும். நம்ம ட்ரஸ்டட் பீப்புளை வச்சுக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான காசு கொடுக்கணும். அதாவது ட்ரஸ்டட் பீப்புள் வச்சுக்கணும், அவங்கள சாட்டிஸ்ஃபைடாக நம்ம வச்சுக்கணும். அவங்கள எப்படி நம்ம கஸ்டமரை சாட்டிஸ்ஃபைடாக வச்சுருக்கோமோ அது மாதிரி நம்ம கூட இருக்கவங்களையும் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக வச்சுருக்கணும். நம்ம எந்த ஆச்சாரியத்தை கொடுக்குறோமோ அவங்களுக்கு கொஞ்சம் வெல்த்தியாக இருக்கணும், தப்பு பண்ணாத அவங்க ஃபேமிலி மேனாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி அவங்க கூட ரெண்டு ரூபா வாங்கினா கூட நம்ம கொடுக்கணும். அப்படிலாம் நம்ம பண்ணால் மட்டும்தான் அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தியை கிரியேட் பண்ண முடியும். இதில் நம்ம ஏதாவது கம்மியான ரேட்டுக்கு வாங்கணும்னு நம்ம முடிவு பண்ணி ஏதாவது புதுசு புதுசாக நம்ம ஆளை கொண்டு வந்தோம்போ சமயத்தில் அதில் புதுசு ஆள் இருக்கும்போது நம்ம கொடுத்துட்டு வராமல் நம்ம ஆள் போயிட்டு அங்கேயே இருந்து அதை வாங்கிட்டு வந்துட்டு அவங்க எப்போ நமக்கு ட்ரஸ்ட்டு உருவாக்குறாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொடுத்துட்டு வர மாதிரி கொண்டு வரணும் மேடம். நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா ரிஸ்க்குமே இருக்குது. நாங்கள் இதிலே அந்த பிஸ்னஸ்லேயே பழகிட்டேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு பொருள் வந்து அங்கேருந்து நமக்கு வந்து சேர்கிற இடத்துலையும் சரி, டிஸ்பிளேயில் வைக்கும் போதும் சரி, திருப்பி நம்ம லாக்கரில் வைக்கும் போதும் சரி, அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர்கிட்ட காமிச்சிட்டு டெய்லி ஸ்டாக் பார்க்கும் போதும் சரி, எல்லா இப்போ எல்லா ஜுவல்லர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நைட் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயே அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன தான் கேமராஸ் போட்டிருந்தாலும் என்ன தான் இது பண்ணியிருந்தாலும் அந்த ரிஸ்க்குங்கிறது வந்து 100% இருக்குது. நம்ம அதை ஓவர் கம் பண்ணி தான் மேடம் இந்த பிஸ்னஸ் பண்ணும். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து டக்குன்னு போயிட்டு ஒரு இடத்துல கடையை பிடிச்சி ஒரு கடை வச்சு பிஸ்னஸ் வைக்கிற முடியாது. ஏன்னா டக்குன்னு அந்த கடை ஹோல்ஸ் போட்டு கூட உள்ளே வந்துடுவாங்க. ஃபுல்லாக காங்கிரீட் இருக்கணும், லாக்கர்ஸ் இருக்கணும், நமக்கு வந்து சேஃப்டிக்கு வந்து வாட்ச்மேன் இருக்கணும், வாட்ச்மேன் நம்மளாக இருக்கணும், பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்கணும். ஸோ எது பண்ணால் கூட ஒரு சேஃப்டிங்கிற ஒரு ஆங்கிள் நீங்கள் சொன்னதை வந்து 100% இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் இருக்க மாதிரி இந்த பிரச்சனைகளும் இருக்குது. இதனால தான் நான் அந்த கடையை நான் சூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த கடை சூஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு பர்டிகுலராக வந்து எல்லா இடத்துலையும் இந்த தொழில் வைக்க முடியாது. ஸோ சேஃப்டிங்கிற ஆங்கிள் ரொம்ப முக்கியம் மேடம். நீங்கள் சொல்ல கரெக்ட். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குன்ற போதே நிறைய டென்ஷன் இருக்கும். அதுவும் கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுவும் வாடிக்கையாளரோட தொடர்பு இருக்கக்கூடிய கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது 24 மணி நேரமும் உங்களுடைய எண்ணம் வந்து அங்கே தான் இருக்கும். அப்போ குடும்பத்து மேலே உங்களுடைய பார்வை எந்த அளவுக்கு இருக்கும், குடும்பத்தினுடைய பொறுப்புகளை நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறீங்க, எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க சார்? இல்லை மேடம், எனக்கு ஒரு காட்ஸ் கிரேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே கடை மேலே வீடு மேடம். அதனால எனக்கு வந்து என்ன முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் சொன்ன அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ என்னுடைய ஃபேமிலி பீப்புளும் இதில் வந்து என்கேஜ் பண்ணுறாங்க. அவங்களும் கொஞ்சம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என் பையன் வந்து ஸ்டேட்டஸ் வச்சு கொடுக்குறாரு இந்த ஜுவல்லரியை, அந்த ஸ்டேட்டஸை பார்த்து யாரோ ஒருத்தங்க ஜுவல்லரி கேட்குறாங்க. ஸோ ஃபேமிலியோட இன்வால்மெண்ட்டும் இந்த பிஸ்னஸில் இருக்குது. இப்போ இப்போ வந்து இப்போ ஒரு சப்போஸ் இப்போ வந்து ஒரு லேடி கஸ்டமர் வந்தாங்கன்னா ரொம்ப விஐபிஸாக இருந்துச்சுன்னா என் ஒய்ஃப் கூட அவங்கள காமிக்கிறாங்க டிசைன்ஸ் எல்லாம். இப்போ டைமண்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் காமிக்கிறாங்க ஸோ இது இது கிட்டத்தட்ட இப்போ எனக்கு இது ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் இன்னொரு ஃபேமிலி பிஸ்னஸ் மாதிரியே இது. இல்லை சார், இது உண்மையிலேயே ஒரு சம்ம ட்ரிக்காக இருக்குது. நம்ம தான் பிஸ்னஸில் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும், ஃபேமிலி பசங்கள்லாம் எல்லாருமே நம்மளை திட்டுறாங்க, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லைன்னு. அப்படியாப்பா வாப்பா, நீ உள்ளவா, நீங்களும் வாங்க, குடும்பமாக ஃபேமிலி பண்ணுவோம், எல்லாருமே டென்ஷனாக இருக்கும், எல்லாருமே சந்தோஷமாகும். இல்லை டென்ஷன் ஆகாது, குடும்பத்தோடு இருக்கும்போது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் மேடம், ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. இது எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் மேடம். எல்லா பிஸ்னஸுமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு டைமிங்லையும் வந்து இப்போ நம்ம வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஹால் மார்க்கெட் இல்லை, இன்னும் ஹால் மார்க் வந்திருக்கு. இன்னொரு 4 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வீடியோவில் வந்து வீடியோ பிஸ்னஸ் மூலமாக நம்ம பிஸ்னஸ் இப்போ எப்படின்னா எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பில் டிசைன் எடுத்து அனுப்புகிறோம். அதில் வந்து 2 சூஸ் பண்ணிட்டு 2 நம்ம சில விஷயங்கள் நான் ஹோம் சர்வீஸ் கூட கொடுக்குறேன் என்னுடைய இம்பார்ட்டன்ட் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2 ஆரம் சூஸ் பண்ணுறாங்க, 2 நெக்லஸ் சூஸ் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு நம்ம சர்வீஸ் மாதிரி கொண்டு போய் கொடுக்குறோம். அந்த 2ல் ஒன்று சூஸ் பண்ணிட்டு இமீடியட்டாக வந்து ஆர்டிஜிஎஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது. அப்படின்னா நடக்கும்போது இப்போ டெக்னாலஜியோடைய ஒர்க்கு தான் வந்து நம்மளோட இப்போ வீடியோ ஷாப்பிங்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கு. இப்போ நமக்கு பார்க்கும்போதே அப்படி இதிலே முடிவு பண்ணிடுறாங்க, எனக்கு இந்த டிசைன் கொடுங்க, இது கொடுங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் நம்மளை கூப்பிட்றாங்க. ஸோ எல்லாமே இன்னொரு 4 வருஷம் கழிச்சு இப்போ மேன் பவரோட ஒர்க்கை காட்டணும் டெக்னாலஜியோட ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும், அப்போ மேன் பவரோட இது குறையும். ஸோ அப்போ எல்லாமே சேஞ்சஸ் வரும் மேடம் கண்டிப்பாக உங்களுக்கு. அதுக்கும் நம்ம எதிர்பார்த்து தயாராக கண்டிப்பாக இருக்கும் மேடம். ஓகே சார், இப்போ ஜுவல்லரி ஷாப் எங்கே பார்த்தாலும் ஜுவல்லரி ஷாப் தான், அதுவும் சின்ன சின்னதில் சார், மாளிகை மாதிரி இருக்கு, அரண்மனை மாதிரி இருக்கு, வாடிக்கையாளர்களில் கவர்ற விதமாக இருக்கு. ஸோ இந்த போட்டியை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த போட்டியில் ஒரு சிறு நிறுவனமாக ஆரம்பித்து வளரக்கூடிய ஒரு நபர் வந்து எப்படி வந்து ஒரு விஷயத்தில் நிலையாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேடம்? எந்த வியாபாரம் பண்ணாலும் நமக்கு கஸ்டமரோட சப்போர்ட் தான் மேடம் ரொம்ப முக்கியம். அவங்க சாட்டிஸ்ஃபைடு ஆனால் மட்டும்தான் திருப்பி வருவாங்க. ஒன் டைம் பிஸ்னஸ் மாதிரி ஒரு டைம் நீங்கள் வரும்போது ஃபுல் ப்ராஃபிட்டு நமக்கு தான் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா
அந்த கஸ்டமர் திருப்பி நமக்கு அடுத்து வரமாட்டாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஏதோ ஒரு கிவ் அண்ட் டேக் மாதிரி ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் அனுசரித்து நம்மளோட ப்ராஃபிட்டை கொஞ்சம் அனுசரித்து நல்ல டிசைன்ஸை அவங்கள கவர் பண்ணிவிட்டு, இப்போ சப்போஸ் நம்மகிட்ட வாங்கிட்டு போயிடுறாங்க ஒரு சின்ன ஒரு ரெண்டு நாளில் சின்ன டேமேஜ் வருது, நம்ம அதை மாற்றி கொடுக்கலாம், நம்மளோட எக்ஸ்பென்சஸாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அதை கூட மாற்றி கொடுத்துட்டு அவங்க கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்கே போனால் நம்ம கிடப்பா அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு உருவானுச்சுன்னா அந்த வியாபாரம் குறையவே குறையாது மேடம், வியாபாரம் கூடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் ஒரு வியாபாரம் நிற்கும். நம்ம பெரிய ஷோரூம் வைக்கிறனாலையோ, நிறைய டிசைன்ஸ் வைக்கிறனாலையோ, நிறைய லேபர்ஸ் வைக்கிறனாலையோ, நம்ம என்ன தான் அட்வர்டைஸ்மெண்ட் போகிறனாலையோ வியாபாரங்கள் நடக்காது மேடம். கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை யார் நிலைநிறுத்துகிறாங்களோ அவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து குறையவே குறையாது. தங்கம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு பொதுவான கேள்வி சார், இப்போ இருக்கக்கூடிய விலைவாசியில் பார்க்கும்போது பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் கோல்டு வாங்க முடியும் அப்படின்ற ஒரு சூழலில் எல்லாருமே கோல்டு வாங்கிறதுக்கான ஒரு வழிமுறையை வந்து கண்டிப்பாக வந்து அந்த உரிமையாளர்கள் தான் ஏற்படுத்தி தரணும். அந்த மாதிரி உங்களுடைய கடையை நாடி எல்லா தரப்பு மக்களும் வராங்க, கீழ்நிலை மேல்நிலைலாம் இல்லைங்க, எல்லா தரப்பு மக்களும் வந்து கோல்டு வாங்குற மாதிரி நான் சிறப்பான ஒரு திட்டத்தை வந்து அமைச்சிருக்கேன்னு ஏதாவது நீங்கள் முயற்சி எடுத்திருக்கீங்களா சார்? இல்லை மேடம், எங்கள்கிட்ட ரெகுலராக வந்து இந்த காயின்ஸ் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி ரெகுலராக காயின்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க மேடம். ரெகுலராக கோல்டு ஜுவல்லரி வாங்குறாங்க, சிட் ஸ்கீமில் யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நாளில் ஒரு 10 மாதத்துக்குள்ளே வாங்கிட்டு ஒரு 1 மந்த்து சேர்த்து உடனே சிட் ஸ்கீமில் வாங்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ ஸ்கீமில் சேவிங்ஸில் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க பிஸ்னஸை. அவங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதை தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து சில பேர் சிட்டை விரும்ப மாட்டாங்க, சில பேர் வந்து ரெகுலராக காயின்ஸ் வாங்கிக்குவாங்க. ஒவ்வொருத்தங்க அவங்களுக்குன்னு ஒரு விருப்பங்கள் இருக்கும், அவங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் டைம் தான் ஜுவல்லரிக்கே வருவாங்க, அந்த அக்கேஷனல் மேரேஜ் அக்கேஷனில் தான் ஜுவல்லரிக்கு வருவாங்க. அந்த டைம் அவங்களால எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ ரேட்டை பற்றி வாங்கவே மாட்டாங்க, திருப்பி சீக்கிரம் அவங்க ஜுவல்லரிக்குள்ளே வரவே மாட்டாங்க. ஸோ அது மாதிரி கிளாஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ இப்போ டைமண்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து ஹெவி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கினாங்களா, அவங்களாம் வந்து எப்படின்னா கடையில் வந்து ரஷ்யா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்போ ஒரு கடையில் இருக்க போகும்போது, இப்போ கடையில் வந்து அதிகமாக கூட்டம் இருக்கும்போது அவங்க வந்தாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க கஸ்டமர்ஸ் எப்படி அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி அவங்கள பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருந்து அவங்கள டிஃப்ரெண்ட்டாக நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ கடை ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது அப்படின்னா அதை அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடை கூட்டம் இருக்கக்கூடாது, ஒரு கஸ்டமரை நம்ம மட்டும் நல்லா கவனிக்கணும், நமக்கு மட்டும் நல்லா பிஸ்னஸ் நடக்கணும், நம்மளுக்கு கேட்குற டிசைன்ஸை அவங்க எடுத்து காமிச்சிட்ருக்கணும், நமக்கு எல்லாமே விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க நினைப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கடை ஃபுல்லாக கூட்டம் இருக்கிற கடையில் தான் ஏறுவாங்க. ஸோ கூட்டம் இல்லைன்னா இந்த கடையில் பிஸ்னஸ் வாங்குறாங்க, அப்போ இங்கே நல்லா தான், ஸோ எல்லோரும் வாங்குறாங்க நம்மளும் வாங்குவோம் அப்படிம்பாங்க. ஸோ டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் தி கஸ்டமர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதோட எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஓனர்ஸ் வந்து அதை மாற்றிக்கணும். கஸ்டமர்ஸ் எப்படி வராங்க, அவங்க சில பேர் வந்து என்ன விரும்புகிறாங்க, அவங்க என்ன அட்மாஸ்பியர் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத விரும்பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா அந்த பிஸ்னஸ் க்ரோத் நல்லாயிருக்கும் மேடம். ஓகே சார், ஒரு பர்சனல் க்வெஸ்சன் சார், இவ்வளோ பேருக்கு தங்கம் கொடுக்குறீங்க, இவ்வளோ பேர் வந்து நகை அள்ளி அள்ளி மாட்டிட்டு போகிறாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தங்கத்து மேலே எப்படி சார் விருப்பம், உங்களுக்கு எப்படி சார் தங்கம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, உங்கள் மனைவிக்கு எப்படி? இல்லை மேடம், எல்லாருமே லேடிஸ்ன்னு சொன்னாவே அவங்க வந்து கோல்டு கண்டிப்பாக வாங்குவாங்க மேடம், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாங்காமல் இருக்க மாட்டாங்க. என் ஒய்ஃபும் வாங்குவாங்க, எல்லாருமே வாங்குவாங்க மேடம். எப்படின்னா அந்த இந்த பிஸ்னஸ் வந்து டோட்டலாக வந்து ஜென்ஸை வச்சு இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது மேடம். அவங்க எங்களோட இங்கே கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுற கிஃப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேடிஸ் பேஸ்டாக தான் இருக்கும். ஒரு ஹேண்ட்பேக்கு, ஒரு இவங்க அந்த பர்ஸு, அது மாதிரி காஸ்ட்லியஸ்ட்டு வந்து அவங்கள எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ணுறது தான் இருக்குமே தவிர, இது ஜென்ஸ் பேஸ்டு மிஞ்சி போனால் அவங்க வந்து ஒரே ஒரு மோரம் வாங்குவாங்க, பிராஸ்லெட் வாங்குவாங்க, சில பேர் பிராஸ்லெட் வாங்குவாங்க, அது கூட வெளியே தெரியாமல்னா போடுவாங்க பிராஸ்லெட்டு, கூடிய மட்டும் அதையும் போட மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் டோட்டலி, அதாவது லேடிஸ் மட்டும் வந்து ஜுவல்லரி வாங்கிட்டே இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு ஜுவல்லரி வாங்கினதோட அதை அதோட ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள பேஸ் பண்ணி அவங்களுக்கு மெயினாக தே திங்கிங் ஆஃப் டிசைன்ஸ். ஸோ போன தடவை இருந்தது காட்டும் இப்போ என்ன டிசைன் மாறி இருக்கு. ஒன்றும் இல்லை மேடம், ஒரு 2-3 கஸ்டமர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அப்போ வந்து ஒரு கஸ்டமரை அவங்க திரும்பி பார்ப்பாங்க, இவங்க ஏதை இந்த டிசைன் அவங்க லைக் பண்ணுறாங்களான்னு பார்ப்பாங்க, அவங்க லைக் பண்ணுற டிசைனை வாங்கிட்டு போவாங்க. ஸோ வந்து அதில் வந்து எப்படின்னா இப்போ எப்படின்னா அது வந்து அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒருத்தங்க அந்த டிசைனை விரும்புகிறாங்களா, லேடிஸ் வந்து பார்ப்பாங்க அவங்க அவங்க அந்த டிசைனை விரும்புகிறாங்கன்னா அவங்க விரும்புறதுக்காண்டி அவங்க அந்த டிசைனை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து இந்த டிசைன்ஸை பொறுத்து இந்த ஜுவல்லரி வந்து டிசைன்ஸ் மேக்கிங். நான் அதுதான் கேட்டேன், உங்கள் மனைவி இதை விரும்புவாங்களா? கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக விரும்புவாங்க, அவங்களும் நிறையா வாங்கிட்டு இருக்காங்க மேடம், ஜுவல்லர்ஸ் நிறையா வாங்கிட்டு தான் மேடம் இருக்காங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ நிறைய மக்கள் ஒரு ஜுவல்லரி ஷாப்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த கொஸ்டினை நான் கேட்கலன்னா எல்லாருக்குமே கோபம் தான் வரும், விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது, நாங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது, இறங்குமா ரேட்டு, இல்லை இன்னும் இந்த மாதிரி ஏறிக்கிட்டே தான் போகுமா? எப்போதுமே மேடம் ஒரு கண்ட்ரி வந்து எப்போதுமே பிரச்சனையில் இருக்கும்போது கோல்டு ரேட் ஏறும் மேடம். கண்ட்ரி வந்து நல்லா இருக்கும்போது கோல்டு ரேட்டு வந்து இறங்கும்.
எப்போதுமே இறங்குறதுங்கிறது வந்து 10-15% மேலே பெருசாக இறங்காது கோல்டு. இப்போ இன்றைக்கி ரேட்லேருந்து ஒரு 10-15% குறைஞ்சா நம்ம 10% குறைஞ்சாவே நம்ம டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மேடம். ஏறுறதுங்கிறது வந்து இப்போ அதிகமாக ஏறிடுச்சு. ஸோ இன்னும் ஏறினா ஒரு 10% ஏறலாம் மேடம். அதுக்கு மேலே ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ஏறுறதுக்கு உண்டான மூமெண்ட்ஸ் இப்போதைக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம என்னென்னலாம் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது டிசம்பர் மந்த்துக்குள்ளே நம்ம வந்து இந்த கோவிட்லாம் அந்த கொஞ்சம் குறையுங்கும் போது ரேட்டெல்லாம் கண்டிப்பாக குறைய போகுது. குறையும் போது அந்த அது என்ன அவங்களுக்கு இதுதான் குறைச்சலான ரேட்டுன்னு யாராலையும் சொல்ல முடியாது மேடம். நமக்கு எது ஃபேவரபுளாக தோணுதோ அந்த நேரத்தில் நமக்கு ஃபண்ட்ஸ் எப்படி இருக்கும், எக்ஸஸாக நம்மளுடைய மணி இருக்கிறத மட்டும்தான் கோல்டில் போடணும் மேடம். கோல்டில் பணம் போட்டு நாளைக்கு பணம் தேவைன்னு நினைக்கக்கூடாது. ஸோ நம்ம போடுற பணம் கண்டிப்பாக வேஸ்ட்டாக போயிடாது. என்றைக்காக இருந்தாலும் கோல்டு ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1950s நீங்கள் கோல்டு ரேட் எடுத்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது கிராம் 10,000 கூட கண்டிப்பாக வரும். இட் வில் டேக் சம் டைம், ஒரு 5-10 இயர்ஸ் கண்டிப்பாக நம்ம 10,000 பார்க்க தான் போகிறோம். ஸோ என்ன ரேட் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கோ, எப்போ நமக்கு ஃபண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கோ, கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஜுவல்லரி வாங்கலாம். சூப்பர் சார், வாங்க தங்கம் வாங்குங்க அப்படின்னு மட்டும் சொல்லாமல் எக்ஸஸாக பணம் இருக்கும்போது அதை வாங்கிட்டு நம்ம அதனால் நம்ம வாங்கிட்டு இப்போ நம்ம கையில் இருக்க கேஷை போட்டு வாங்கிட்டு அதனால் நம்ம சிரமப்படக்கூடாது. நம்மகிட்ட இருக்க எக்ஸஸ் மணியை வாங்கி வச்சுட்டு அதை பற்றி சிந்து யார் சிந்திக்காமல் இருக்காங்களோ, நான் என்ன சொல்ல போனால் அந்த ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த ஜுவல்லரியோட ஃபுல் பெனிஃபிட்டும் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபண்டு ஃப்ரீயாக இருக்கும், அதை வாங்கி போட்டுருவாங்க. திருப்பி அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு இடையில அதை பார்க்கவும் மாட்டாங்க. திருப்பி அடுத்த பாப்பாவோட கல்யாணம் வந்தால் தான் நம்ம வீட்டில் என்ன நகை இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வரைக்கும் கிஃப்ட்ஸ் ஏதாவது வாங்குவாங்க. அதாவது அவங்க யாருக்காவது கிஃப்ட் ஒரு 2 செவன் போடணும்னா யாராச்சும் வாங்க, அது அவங்க வராங்களோ இல்லாட்டி யாராச்சும் லேபர்ஸை விட்டு கூட வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி யார் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5-10 இயர்ஸோ 15 இயர்ஸோ பார்க்காம இருக்கு, அதை அவங்களுக்கு மேரேஜ் அப்போ வாங்கிட்டு திருப்பி அடுத்த பாப்பா மேரேஜ் அப்போ யார் பார்க்குறாங்களோ தே ஆர் டெஃபினெட்லி தே ஆர் பெனிஃபிட்டர்ஸ். அப்படிதான் மேடம் இருக்கணும் அந்த ஜுவல்லரியை பொறுத்தவரைக்கும். இப்போது லைஃப்பில் வந்து உங்களுக்கு தொடர்ந்து சக்ஸஸ் வரணும், நிறைய வாடிக்கையாளர் வரணும், எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிலர் உங்கள் மனசில் நின்றுட்டே இருப்பாங்க, அவங்க சொன்ன வார்த்தைகள் தான் உங்களை அடுத்தடுத்து ஓட வச்சுருங்கப்பா. இந்த மாதிரி ஒரு பாராட்டு நான் வாங்கினேன், எனக்கு அது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்ததுமா, இன்றைக்கும் நான் வந்து அதை நினச்சனா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வாடிக்கையாளர் மூலமாக உங்களுக்கு கிடைச்ச பாராட்டுகள் அதை பற்றி எங்களோட ஷேர். நான் கடையில் முதல்ல வந்து எனக்கு வந்து ஒருத்தர் வந்து கடை ஓப்பன் பண்ண அன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஒருத்தர் வந்து 17,000 ஆர்டர் கொடுத்தாரு மேடம். அன்னைக்கு நான் வந்து அது வந்து எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நான் எத்தனையோ விஷயங்கள் பண்ணால் கூட அன்னைக்கு வந்து எனக்கு அந்த கொடுத்த 17,000 கொடுத்துட்டு அவர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சொன்னார், நீங்கள் ஊர்லேருந்து வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ நான் வந்து வாங்கணுங்கிறதுக்காண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து கடை வச்சு கிட்டத்தட்ட 15-20 வருஷம் ஆச்சு, இருந்தால் கூட எனக்கு அந்த ஒரு விஷயம் நான் இருக்கு. முதல்ல நமக்கு வந்து ஒரு 17 பவுன் கடை வச்ச அன்னைக்கு எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நட்பாக இருக்கார் அவர், இன்றைக்கி வரைக்கும் நட்பாக இருக்கார், என்கிட்ட வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நான் அவரை சக்ஸஸ்ஃபுல்லாக விடக்கூடாதுங்கிறதுக்காக அவரை நான் ஃப்ரெண்டாக நல்லா ஃப்ரெண்டாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கேயோ தெரியாத ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஒரு 17 பவுன் ஃபஸ்ட்டு நமக்கு பிஸ்னஸாக கொடுத்துருக்காரு. ஸோ அது எனக்கு வந்து ஒரு சக்ஸஸாக இருந்திருக்கு மேடம். நான் அவரையும் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய வருஷம் நான் அவருக்கு ஒரு கிஃப்ட் ஏதாவது ஒன்று அமுச்சு விட்டுட்டு நான் அவர் ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். எங்களுடைய வாழ்த்துக்களும் நான் அவருக்கு தெரிவிக்கிறேன் சார். அதே மாதிரி உங்களுடைய முதல் குரு அப்பா தான். அப்பா வந்து அடிப்படையிலேருந்து நீ கத்துக்கிட்டாதான் இந்த தொழில் இந்த துறையில உன்னால நிலைச்சு நிக்க முடியும்னு சொன்னாங்க. இப்போ உங்களை பார்த்து உங்க அப்பா உங்களை வாழ்த்தியது கண்டிப்பா கண்டிப்பா பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு தானே இருக்காங்க மேடம். பிள்ளைங்க எல்லாம் வளர்ச்சி அடைகிறாங்க, மெட்ராஸ்ல இருக்காங்க, இப்போ அங்கேயும் பிசினஸ் இதே மாதிரி நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த குரோத் ஸ்டேஜுங்கும் போது டெஃபினெட்லி ஃபேமிலி இஸ் டோட்டலி ஹாப்பி மேடம். இப்போ உங்க குழந்தைகளை பத்தி அவங்களுடைய எதிர்காலம், அவங்களும் இந்த துறைக்குள்ள வரணும்ன்ற இன்ட்ரெஸ்டோட இருக்காங்களா இல்ல வேற ஃபீல்டு சூஸ் பண்ணிருக்காங்களா சார்? பையன் வந்து இப்போ டிகிரி வந்து ஃபர்ஸ்ட் இயர் எம்ஐடியில் படிச்சுட்டு இருக்காரு மேடம். ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் முடிச்சிருக்காரு, செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்காரு. ஹவுஸ் ஒய்ஃப் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து அவங்க பேரில் தான் இந்த பிஸ்னஸ் இங்கே நான் ஆரம்பிச்சிருக்கேன். புதுக்கோட்டில் அப்பா எங்கள் பேரில் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பையனை வந்து நான் வந்து இன்வால்வ் பண்ணி எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன் மேடம். சொல்லி கொடுத்துட்டு இது இல்லாமல் அவர் இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகணும், இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகிட்டு இந்த பிஸ்னஸை பார்க்கணும், அவர் இண்டிவிஜுவலாக போய் எங்கேயாவது லேர்ன் பண்ணணும். என்னுடைய எண்ணமும் அதுதான் மேடம். அப்பா நினைச்சதே தான், அதே தான். போயிட்டு நீ ஒரு இடத்துல லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸையும் நீ பார்த்துக்க, இன்னொரு பிஸ்னஸ் உனக்கு இண்டிவிஜுவலாகவும் ஆரம்பிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீவ்லலாம் நான் கூப்பிட்டு அவரை டெவலப் பண்ணி பண்ணிட்டு தான் மேடம் இருக்கோம். அவர் எனக்கு டெக்னாலஜி லெவலில் பிஸ்னஸ் எப்படி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறேன்னு என்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். இப்போ வாடிக்கையாளர்கள் வந்து பெரும்பாலானோர் நினைக்கக்கூடியவங்க என்னன்னா, நம்ம சரியான விலைக்கு தான் வாங்கியிருக்கோமா, இல்லைப்பா இவங்க உள்ளுக்குள்ள நிறைய லாபம் வச்சு நம்மகிட்ட இது பண்ணிட்டாங்க அப்படின்ற வாடிக்கையாளர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, வருவாங்க போவாங்க. நீங்க உங்களுடைய தொழில் தர்மம் அப்படின்னு வச்சிருக்கிற விஷயம் என்ன, வாடிக்கையாளருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு முறை எப்படி இருக்கணும்ன்றத நீங்க ஃபாலோ பண்றீங்க, இதை நேயர்களுக்காக நீங்க சொல்லுங்க சார். மேம் அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு எல்லா விஷயமும் தெரியும் மேடம். அதாவது முன்னாடி வந்து டெக்னாலஜி இல்லை, ஆன்லைன் இல்லை, யார்ட்டையும் நம்ம ஒரு கூட பர்சன்டேஜ் போட்டோ கூட ரேட்டு போட்டோ ஒன் டைம் பிஸ்னஸ் பண்ணிடவே முடியாது. அந்த ஒன் டைம் பிஸ்னஸ் பண்ணால் அது நம்ம நிரந்தரமாக பிஸ்னஸ் பண்ண முடியாது மேடம்.
ஒரு கிஃப்ட்டு வாங்க வந்தவங்க கூட அடுத்தது திருப்பி நம்மகிட்ட ஒரு பொருளை வாங்க வருவாங்க. அடுத்து வந்து ஒரு பெரிய ஐட்டம் ஒரு 50 பவுன் 100 பவுன் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம நம்பணும். ஒருத்தங்க நம்ம கடைக்கு வந்தவங்க திருப்பி நம்மகிட்ட திருப்பி வருவாங்க அப்படின்னு நம்பணும். அவங்கள நம்ம ப்ராப்பராக ஹானர் பண்ணி ஒழுங்காக பண்ணுற வகையில் பிசினஸுடைய க்ரோத்து கண்டிப்பாக டெவலப் ஆகிட்டே தான் மேடம் இருக்குமா, அதில் டவுட்டே இல்லை. சிறப்பு சார், சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு காட்டில் வந்து நிறைய மிருகங்கள், நிறைய விலங்குகள், நான் தன்னை விட பெருசாகவும் சின்னதாகவும் எத்தனை இருந்தாலும் கர்ஜனையோடு தனக்குன்னு ஒரு தனித்துவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சிங்கத்தை பார்க்கும்பொழுது நமக்குள்ளே எப்படி ஒரு வேகம் வருதோ அதே மாதிரி இதுக்கப்புறமும் நிறைய கம்பெனிஸ் வரலாம், நிறைய நிறுவனங்கள் வரலாம், ஆனால் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை வச்சு இதுதான் என்னுடைய கொள்கை, இதுதான் என்னுடைய வாடிக்கையாளர், இவங்க தான் என்னுடைய குடும்பம்ட்டு ஒரு பயணம் செஞ்சிட்ருக்கீங்க. அந்த பயணம் தொடர்ந்து வெற்றி பயணமாக அமையணும் அப்படிங்கிற அந்த வாழ்த்து உங்களுடைய ராசி ஜுவல்லர்ஸ் எல்லார் வீட்டுக்கும் ராசியை வந்து அள்ளி அள்ளி கொடுக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். ரொம்ப 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 நன்றி. நேர்களே, ராசி அப்படிங்கிறது உழைப்பின் மூலமாக வரக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத உணர்த்திய ஒரு நபர்கிட்ட தான் இன்றைக்கு நம்ம பேசியிருக்கோம். உங்கள் வாழ்க்கையிலும் ராசி உங்ககிட்ட தான் இருக்குங்க. தொடர்ந்து உழைங்க, நேர்மையாக இருங்க, நீங்கள் செய்கிற விஷயத்தை உறுதியாக நம்பி செய்யுங்க, ராசி உங்ககிட்டயும் இருக்குது. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.